ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்திஷ் வேர்ல்ட். ஆமா, ஹாய் சொல்லு. ஆமா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். வணக்கம், வணக்கம், குட் மார்னிங். வந்தாலே எல்லாம் சாப்பிட்டாச்சா? கேளு, எல்லாம் நல்லா சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கா? ஓகே. நவராத்திரி நவராத்திரி வாழ்த்துக்கள். நவராத்திரி சிறப்பா போயிட்டு இருக்கு, ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. என்ன மாதிரி இருக்கிற அம்மாக்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ஏன்னா தினம் ஒரு புது கூட கோயிலுக்கு போகலாம், அழகா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம், எல்லாரையும் மீட் பண்ணலாம். நம்ம என்னதான் வந்து மற்ற நாட்களில் கோயிலுக்கு போனாலுமே இந்த நவராத்திரி வந்து ரொம்ப ஸ்பெஷலானது. இந்த 9 நாள் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம செல்லக்குட்டி கூட இந்த நவராத்திரி வந்து என்ஜாய் பண்ணலாம். இது வரைக்கும் நாங்கள் கோயிலுக்குலாம் போயிருக்கோம், ஆனால் வந்து இந்தளவுக்கு வந்து எப்படி சொல்கிறது, நித்யஸ்ரீ என்ஜாய் பண்ணி ஒரு வழிபாடு அப்படிங்கிறது வந்து இந்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருந்தது. பஜனைலாம் பாடினா இல்லை, எப்படி பஜனை பண்ண கோவிலில் கை தட்டிட்டு எப்படி பண்ண? ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. என்ன சாப்பிட்ட? சக்கரை பொங்கல். எல்லாம் பிரசாதம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி மன நிறைவான ஒரு என்ன சொல்றது நவராத்திரியா இருந்தது எனக்கு. எல்லாருமே கேட்டிருந்தீங்க, நித்யஸ்ரீயோட பிளவுஸ் வந்து ரெடிமேடா இல்ல வந்து ஸ்டிச் பண்ணதான்னு. இது வந்து சாதா பிளவுஸ் தான், அதாவது இந்த லெஹங்கா மாடலில் தைக்கிறது, கட் இதெல்லாம் கட்லாம் வைக்கிறது இல்லை, சாதாரணமாக அப்படியே தைக்கிறது. என்னோடய ஃப்ரெண்டு தான் தைச்சாங்க, ரொம்ப சூப்பராக தைப்பாங்க, நல்ல ஒரு டைலர் அவங்க. நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது அப்படியே அழகாக வந்து நமக்கு துணியை உருவாக்கி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு 2 நாளைக்கு மேலே கொடுத்தது தான் இது. இது வந்து இந்த 60ஆம் கல்யாணம் டைமில் தைச்சது, ரொம்ப சூப்பராக தைச்சிருந்தாங்க. கல்யாணத்துலேயே கூட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, பிளவுஸ் நல்லாயிருக்கு, சூப்பர், அவளுக்கு அழகாக அமைஞ்சது நித்யா, அதுதான் முக்கியம். அவளுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக அழகாக தைச்சிருந்தாங்க, நல்லா இறக்கம் கொடுத்து டெசல்லாம் வச்சு சூப்பராக இருந்து. சிம்பிள் தான், ஆனால் ரொம்ப யூனிக்காக அழகாக இருந்தது அவளுக்கு. என்னது, டான்ஸா? சரி, டான்ஸ் ஆடி வீடியோ போடணும்னு அவளுக்கு ரொம்ப ஆசை தான், டான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கா, எனக்கும் ஆசை தான். ஆனால் வந்து என்ன பிரச்சனை, இந்த கமெண்ட்ஸை வந்து சில பேர் தப்பாகவே கொடுப்பாங்க. அது ஏன் அவனுக்கு எப்போ வீடியோ எடுத்தாலும் தூக்கமாக வருது? ஏமா, ஏன் இப்போ மணி பார்த்தீங்கன்னா வந்து 10:30 தான் ஆக போகுது, அதுக்குள்ளேயே அவளுக்கு காலையிலே தூக்கம் வருது. இப்போ லீவு நாளுங்கிறதுனால வந்து வீட்டில் நாங்கள் தோட்டத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து காலையில் என்ன சாப்பிட்டேன், இட்லி, அப்புறம் பாப்பா, அப்புறம் தேங்காய் சட்னி. நல்லா இருந்ததா? நல்லா. யார் செஞ்சா? அப்பா. நீங்கள் சண்டேங்கிறதுனால அவங்க அப்பா தான் சமையல் எப்பயுமே செய்வார். அவங்க சண்டேன்னா அவங்க அப்பா சமையல் தான், நான் செய்ய மாட்டேன். அவர் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்துச்சுன்னா கடைக்கு போயிடுவார், இல்லைன்னா பூரி அதாவது நார்த் இந்தியன் ஃபுட்டெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை தான் செய்வார். சோயா போட்டு கிரேவி எல்லாமே சூப்பராக பண்ணுவார். அதனால் வந்து ஞாயிற்றுக்கிழமைனா ஸ்பெஷல் தான் எங்கள் வீட்டில். மற்ற நாள் எல்லாம் ஸ்பெஷல் தான், ஞாயிற்றுக்கிழமை வந்து நார்த் இந்தியன் ஃபுட்டெல்லாம் கிடைக்கும், அதுதான் எங்கள் வீட்டில் ஸ்பெஷலாக இருக்கும் அன்றைக்கி. இப்போ வேறு வேறு அவங்க அப்பாட்ட பூரி தான் கேட்பாடி கடி, நான் செய்யக்கூடாதுபா, ரெண்டு பேருக்கும் அதுதான் சண்டை வரும். அதுக்கப்புறம் முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீஷோவில் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். இப்போ வந்து அதிரடி ஆஃபராக 80% டிஸ்கவுண்ட்டில் போயிட்டுருக்கு, ரொம்ப சூப்பராக மெகா ஆஃபர்னு போட்டு போட்டிருக்காங்க. அதில் முக்கியமாக வந்து நிறைய பேர் நித்யஸ்ரீக்கு வந்து இது ஏதாவது சுய தொழில் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. யார் அப்பா? நித்யா தான் ஸ்ட்ராங் இல்லை? ஓகே ஓகே, அதில் கொஞ்சம் ஏதாவது என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நித்யாவுக்கு வந்து நிறைய பேர் ஏதாவது சுயமாக ஏதாவது சொல்லிக் கொடுங்க, பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இல்லை க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ணுற மாதிரி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தீங்க. இப்போதைக்கு இப்போ ட்ரெண்டிங்கில் யூடியூப்பில் பார்த்தா எல்லாம் சோப்பு மேக்கிங் தான் போயிட்டுருக்கு. வீட்டிலேருந்தே நல்லா வீட்டில் எப்படி என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணி சோப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி, அதுக்கான சோப் பேஸ் வந்து ஆன்லைனில் நிறைய கிடைக்குது. எனக்கு இங்கே நாகர்கோவிலையும் கிடைக்கும், நான் இன்னும் வாங்கலை. சரி, ஆன்லைனில் சின்னதாக ஒன்று வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம், அதுக்கப்புறம் வேணால் நம்ம அதாவது பெரிய அளவில் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏதாவது இவளுக்குன்னு தனியாக என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்து நான் அதை கொண்டு போகணும்.
இப்போதைக்கு சின்ன குழந்தை தானே அவன், அதை வந்து இப்போதைக்கு ஒன்றும் செய்யல, கற்றுக் கொடுக்கலாமா, எல்லாமே கற்றுக் கொடுத்துட்டா ஃபியூச்சரில் அவளுக்கு எது நல்லா செட் ஆகுதோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து ஆன்லைனில் வாங்கினது இந்த சோப் பேஸ் தான், கிளிசரின் நிறையாவே இருக்குது, இது ஒரு ஆயுர்வேதிக் உள்ளது, இப்போ நிறைய பிராண்டடில் கிடைக்குது, நமக்கு வந்து பார்த்து வாங்கணும் எது அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கேன். இது வந்து சின்னதாக தான் இருக்குது, இது 1/2 கிலோ போல் இருக்குது. அது வந்து இது எப்படி செய்கிறதுங்கிறத நான் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ எடுக்கிறேன். இப்போதைக்கு இது ஒன்று வாங்கியிருக்கோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இது என்னம்மா சோப் செய்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னது, இது வந்து ஜுவல்ஸு, நிறைய ஜுவல்ஸ் சூப்பர் சூப்பராக அழகாக ரேட் கம்மியில் போட்டுட்ருக்காங்க. இது 150 என்னவோ தான், 200 தான், எல்லாமே வந்து 200 தான் கிடச்சிட்ருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது, ஸ்டோன் ஒர்க்கு. நான் ஏற்கனவே ஒன்று வாங்கியிருந்தேன், அது வந்து ஸ்டோன்லாம் வந்து இங்கங்கே வச்சு ஏதோ ஒன்று ஆனதுனால அது, ஆனால் அப்போ கூட கல் உழலை ஒரு மாதிரி மங்களாக போயிடுச்சு, அந்த டஸ்ட்டுலாம் படிஞ்சு சேஃபாக நான் வைக்கல, அதனால் சரி ரெண்டாவது வாங்கலாமே, இப்போ நவராத்திரிக்கு ஏதாவது குழந்தைங்களுக்கு வச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன். பாருங்கள் நெத்தி சுட்டி தோடு ரொம்ப அழகாக இருக்குது, லைட் வெயிட்டு தான், ரொம்ப வெயிட்லாம் கிடையாது. இது இருக்குது ஏற்கனவே ஒன்று இதே மாதிரி பாருங்கள், சூப்பராக இருக்கா, ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாமே ரேட்லாம் 200 தான். அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸு வாங்கினேன். சரி ரொம்ப என்ன சொல்கிறது, ஆஃபர்லேயும் இருக்குது, அதே சமயம் கிளாத்தும் நல்லாயிருக்கு, ரிவ்யூ படித்தேன் சூப்பராக இருந்தது, அதனால் சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இது ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் தான் போட்டுருப்பாங்க ஃப்ரண்ட் சைடில், ரொம்ப அழகாக இருக்கு. உண்மையிலே வந்து நான் இதை வீடியோக்காக சொல்லலை, இது ஃபினிஷிங்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. நிச்சயமாக இது ஆஃபரில் இருந்ததுன்னா வாங்குங்க, ரேட்டும் கம்மி தான், ஸ்லீவ்லேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது. கை விடு நித்யா, இது என்ன கலரு, பிளாக்கு, இப்படி இப்படி கை விடு. இங்கே டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க, பட்டன் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருந்தது. சரின்னு வாங்கிட்டேன், 2XL வாங்கியிருக்கேன், கொஞ்சம் பிடிக்கணும், பிடிச்சி தான் அதுக்கப்புறம் போடணும். அதுக்கப்புறம் வந்து கிராப் டாப் மாதிரி ஒன்று, இதுவும் காட்டன் தான், பாருங்க சிம்பிளாக இருக்குது, அழகாக இருக்குது, பியூர் காட்டனில் தான் இருக்குது. எல்லாமே ரேட் வந்து ரொம்ப கம்மிங்கிறதுனால சரி கொஞ்ச நாள் போடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினா, ஏற்கனவே இருந்ததெல்லாம் வந்து ஒரு மாதிரி வீணாக போயிடுச்சு. அது 2 முன்னால் நிறையா வாங்கியிருக்கேன், அதுக்கப்புறம் நான் வாங்கவே இல்லை, ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணவே இல்லை, அதுக்கப்புறம் இப்போ தான் வாங்கியிருக்கேன். சர்ச் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே இருந்தது சரி அப்படின்னு வாங்கிட்டேன். இந்த டேஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, பிடிச்சிருக்காமா, சரி. அதுக்கப்புறம் பியூர் காட்டனில் இன்னொன்று ஆஷ் கலரும் பிளாக்கும் சேர்ந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது, ரேட்டும் கம்மி தான். இது சைடு ஓப்பன் இருக்குது, புரியுமா, தூக்கம் தூக்கமாக வருது, நித்திய ஸ்டிக்கு வேறு, சைடு ஓப்பன் இருக்குது. அதே மாதிரி இங்கே எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆலியா கட் மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. அம்மாக்கு இல்லை நித்யாக்கு, நித்யாக்கு அப்புறமேட்டு போட்டு வீடியோ எடுப்போம், என்ன நல்லா அழகாக இருக்கு. இந்த மிரர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபேக் மிரர் தான், நல்லா இருக்க இது, அதாவது இந்த ஷைனிங் கொடுக்குது, அந்த அளவுக்கு நமக்கு பயம் கிடையாது, உடஞ்சிருமோ என்னெல்லாம் பயம் கிடையாது, நல்லாயிருக்கு. ஃபுல் எம்ப்ராய்டிங் கொடுத்து அழகாக இருக்குது, நல்லா நீட் ஃபினிஷிங்காக இருக்குது. சில சமயம் தான் நமக்கு வந்து மீஷோவில் நல்ல ஆஃபரில் கிடைக்கும், நல்ல மெட்டீரியல் கிடைக்கும், அந்த மாதிரி இப்போ கிடைச்சிருக்கு, அதான் வாங்கியாச்சு, அவ்வளோதானா, இதை வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று அதிரடியாக வாங்கிட்டேன், எனக்கு வந்து இந்த வீட்டை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசைன்னு, அதுக்கான அமைப்பு எனக்கு கிடைக்கவே இல்லை. சரி கிச்சன்லேயும் கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸும் வந்து வாங்கி வாங்கி கிச்சனில் அழகாக சமைக்கும் போது வைக்கிறாங்க, அதே மாதிரி ரூம் அங்கே எங்கே பார்த்தாலும் இது க்யூட்டாக இருக்குது பாருங்க, குட்டியாக அழகாக இருக்குது, ரொம்ப சூப்பர். இது என்ன கலர்மா, என்ன கலரு, பச்சை, வெரி குட். ஏம்மா தூக்கமாக வருதா, ஆ சரி. இது என்ன கலரு, பூ பூத்துருக்கு பாரு, அழகாக இருக்கு பாருங்க,
போதும், இந்த அளவுக்கு நம்ம வந்து ஷோகேஸ்ல வைக்கிறதுக்கு இதுதான் கரெக்டா இருக்கும். ரொம்ப பெருசா இருந்தாலும் நல்லா இருக்காது, இல்ல அங்கங்க சேவத்துல ஓரளவுக்கு வச்சோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் பாருங்க. அப்படி வைக்கலாம், ரெடி பண்ணோம். உள்ள சும்மா ரெண்டு செங்கல் இது கல்ல போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வாடாமல்லி பூ பாருங்க, காட்டுமா இந்த நீ காட்டு சொல்லு அது என்னது. பூ பூ என்ன பூ? வாடாமல்லி பூ. வாடாமல்லி அடுத்தது சூப்பரா இது காட்டு, நீ காட்டு இல்லைன்னா தூக்கம் வரும் உனக்கு. சரி காட்டு. அழகா எல்லோ கலர்ல குட்டி குட்டியா, இதுவும் வாடாமல்லி பூ மாதிரி தான் இருக்கு, அதுல எல்லோ கலர்ல இருக்கு, அழகா இருக்கு. அடுத்தது வந்து சாம்பரம் கலர் காட்டு. இது என்ன கலர்? கிரீன் கலர். நல்லா அழகா இருக்கு. எத்தனை இருக்கு? 2, 4, 6, 8 8 கலர் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ரேட் கம்மி தான். முடிஞ்சா நான் அதனுடைய கோட் நம்பர்லாம் வந்து கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க வாங்கிக்கங்க. எல்லாமே ஆன்லைனில் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. இது நான் எனக்கு பிடிச்சிருந்தது வாங்கியிருக்கேன். மற்றபடி இவ்வளோ தான் ஆன்லைனில் வாங்கினது. சேரம்மா இன்னொன்று முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன், சோப் பேஸ் வாங்கினால அதுக்கு முக்கியமாக தேவைப்படுறது இந்த சோப்பு செய்யறதுக்கான சிலிக்கான் அந்த இது மோல்டு. அழகாக இருக்கு பாருங்க. அது செய்யணும் என்ன, நான் நீ செய்வோமா? சரி, நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோலாம் எடுத்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். எப்படி இருக்கு என்னென்ன? இவளுக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கு, அதனால அந்த குப்பைமேனி வேப்ப இலை இதெல்லாம் வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு சோப்பு தயாரிக்க போகிறோம். நாங்கள் மிச்சி ஸ்ரீ பிஸ்னஸ் உமன் ஆக போகிறோம் இல்லை? ஆ சரி. அப்படி போட்டிருக்கா? சரி. எவ்வளவோ வேதனைகளை மனசில் சம்மந்து சிரிச்சுட்டு வெளியில் என்னடா வாழ்க்கைன்னு தோணும் சில சமயங்களில். சரி, நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே வருவோம், கொண்டு வருவோம் அவளை, இதுவும் கடந்து போகும்னு சொல்லிட்டு. வளர்ந்த குழந்தைய வச்சு சமாளிக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா தோணுது எனக்கு வர வர. என்ன சொல்கிறது, அது சப்போர்ட் பண்ணாட்டாலும் சில பேருடைய வார்த்தைகள் வந்து கடினமான வார்த்தைகளை கேட்கும்போது மனசு உடஞ்சி போயிடுது. வெயிட் லாஸ் பற்றி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, அதுக்கான முயற்சி தான் பண்ணிகிட்ருக்கேன். எக்ஸசைஸ் சொல்லித்தந்து அது பண்ணலை, ப்ராப்பராக பண்ண முடியல. அடித்து ஓய்ச்சலாம் எந்த வேலையும் செய்ய முடியாது. அவளுக்கு அன்பாக சொல்லி சொல்லி தான் ஒரு வேலையை நான் பண்ணிட்டு வரேன். அது சமயம் வந்து ஃபுட்டில் வந்து ஃபுல்லாக அவளும் குறைச்சிட்டா, அதாவது கம்மி பண்ணிட்டா, எது தேவை தேவைங்கிறது அவள் புரியுதான், புரிய ஆரம்பிச்சிருச்சு எனக்கு வேணாமா இது அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்காவ. தனக்கு பிடிச்ச உணவுகள்லாம் வந்து அவங்க அவாய்ட் பண்ணுற அளவுக்கு அவள் மனசு வந்து தெளிவாகிட்டு வருது. மற்றபடி ஹார்மோன் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால தான் வெயிட் வந்து கூடுது. ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருப்பா, ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா வெயிட்டாக தெரியும். அதே மாதிரி போடுற ட்ரெஸ்ஸு நல்லா ஃபிட்டிங்காக போட்டால் நல்லா அழகாக இருக்கும், நான் அப்படி போடுறது கிடையாது பசங்களுக்கு. அழகாக ஷேப்பாக இருக்கா தான் நல்லா தான் இருக்கும், ஆனால் வந்து சின்ன பிள்ளைங்கள்ல அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் ஒரு இன்ச்சு கூட தான் வச்சு போடுறோம் உங்களுக்கு. அது கூட காரணமாக இருக்கலாம் ஓவர் வெயிட்டு. இருந்தாலுமே வெயிட் குறைக்க வேண்டியது தான் இருக்குது ரெண்டு பேருக்குமே. அதனால அதுக்கான முயற்சி ஃபுல் முயற்சி எடுத்துகிட்டு வரேன். சரி பார்ப்போம், இதுவும் கடந்து போகும் வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. கல் இருக்குது உள்ள கருங்கல், அதனால் மற்றபடி வந்து எடு எடுக்கலாம், எடுத்துட்டு பாருங்க இப்படி தான் இருக்குது. இதில் அந்த ஒரு மாதிரி இருக்கும்ல ஃபோம் ஷீட்டு மாதிரி அதுதான் இருக்குது, அதில் உள்ள வந்து கல் கொடுத்துருக்காங்க. தேவைன்னா நம்ம இன்னும் 4-5 கல்லுங்கள் கூட போட்டுக்கலாம் பாரு, அது கருங்கல் தான் கொடுத்துருக்காங்க. கொடுத்து உள்ள ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து இன்செர்ட் பண்ணிடணும். இன்செர்ட் பண்ணிட்டாக்கா அதுலேயே நிற்கலாம். அவ்வளோதான், சூப்பரா. பாய். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சொல்லு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க் யூ. ஹாப்பியா இருங்க, ஹாப்பியா இருங்க, ஹாப்பியா இருங்க. ஓகே, தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய்.